வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். நாங்க டிசம்பர்ல செட்டிநாடுக்கு ஒரு 3 days ட்ரிப் போயிருந்தோம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அந்த 3 நாள் நாங்க என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது செட்டிநாடு ட்ரிப் போறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நாங்க சென்னையில இருந்து கிளம்பினோம். அப்புறம் அங்கிருந்து நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் போய் ரீச் பண்ணோம். அப்புறம் அங்க ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு பிள்ளையார்பட்டி வைரவன்பட்டி ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே காலையில நாங்க 4:30 மணிக்கு கிளம்பிட்டோம். இது வந்து செங்கல்பட்டுல இருக்க டோல் பூத்ல எடுத்தது. நம்ம கிட்ட ஃபாஸ்டாக் இருந்தனால டோல் சார்ஜஸ் வந்து நம்ம ஃபாஸ்டாக்லயே பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஃபாஸ்டாக் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க. சென்னையில இருந்து செட்டிநாடு போறதுக்கு கிட்டத்தட்ட 7 hours ஆகும். டிராபிக் எதுவும் இல்லைன்னா 7 hoursல போயிடலாம். டிராபிக் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். நாங்க விடிய காலையில கிளம்பிட்டனால டிராபிக் அவ்வளவா இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்க இப்ப புதுக்கோட்டையில இருக்க கடியாப்பட்டி வில்லேஜுக்கு போக போறோம். இங்க கடியாப்பட்டியில தான் சிதம்பர விலாஸ் இருக்கு. இங்கதான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். இந்த ஹைவேல இருந்து திரும்பும் போதே போர்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை வச்சிருக்காங்க சிதம்பர விலாஸுக்கு. ஸோ நம்ம வழியில கன்ஃபியூஷனே இருக்காது. ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் இருந்தது. இப்போ இங்க கார் பார்க்ல நிறுத்திட்டு நம்ம உள்ள போகலாம். சிதம்பர விலாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 110 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு வீடு. இதை இப்போ சங்கம் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் ரெனோவேட் பண்ணி ஒரு ரிசார்ட்டா மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. இங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நம்ம உள்ள போகலாம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம். இந்த ரூம் டூரும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அதுல பாக்கணும்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க. இங்க வந்து ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா நாங்க பிள்ளையார்பட்டி கிளம்பிட்டோம். பிள்ளையார்பட்டியில இருக்க கற்பக விநாயகர் கோயிலுக்கு போனோம். நாங்க போனப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவா கூட்டம் இல்லை. ஸோ சீக்கிரம் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். நான் இதை பத்தியும் டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க. இங்க இருந்து 2 kilometers தூரத்துல வைரவன்பட்டி இருக்கு. அங்க இருக்கிற வைரவர் கோயிலுக்கு அடுத்து போனோம். அங்கேயும் தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா செட்டிநாட்டுல நிறைய கோயில்கள் இருக்கு. ஆனா நாங்க இந்த 2 கோயில்களுக்கு மட்டும்தான் எங்களால போக முடிஞ்சது. இங்க நாங்க எதுவும் வீடியோ எடுக்கல, எங்க பிக்சர்ஸ் மட்டும்தான். அடுத்த நாள் திருமயம் ஃபோர்ட், ஆத்தங்குடி டைல்ஸ் ஃபேக்டரி, ஆத்தங்குடி பேலஸ், காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட் இங்கெல்லாம் போனோம். திருமயம் ஃபோர்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டே பண்ணியிருந்த சிதம்பர விலாஸ் பக்கத்திலே தான் இருந்தது. இந்த திருமயம் கோட்டையை பத்தி நான் டீட்டெயில்டா வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு பார்க்கணும்னா போய் பாருங்க. மேல இருந்து பார்த்தா வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இத பார்த்துட்டு அடுத்து வந்து நாங்க ஆத்தங்குடி டைல்ஸ் செய்யற ஃபேக்டரிய பார்க்கலாம்னு கிளம்பணும். இது ஆத்தங்குடியில இருக்கு. போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன், இது ஒண்ணு மட்டும் தான் இங்க ஷேர் பண்ணிருக்கேன். பழைய பாரதி ராஜா மூவியை பாக்குற மாதிரியே இருந்தது. இப்போ வந்து ஆத்தங்குடி பேலஸ் டைல்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கதான் நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்க போறோம். இங்க
இங்க வந்து இந்த டைல்ஸ் எப்படி செய்யறாங்கன்னு ரொம்ப ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இவங்க கிட்ட ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸும் இருந்தது, பழைய ஃபர்னிச்சர்ஸ் புதுப்பிச்சு தராங்க, புது ஃபர்னிச்சரும் செஞ்சு கொடுக்குறாங்க. இங்க இருந்து பார்த்துட்டு அடுத்து ஆத்தங்குடி பேலஸ் பார்க்க போனோம். இதை வந்து லக்ஷ்மி விலாஸ்னு சொல்றாங்க. இதை வந்து நீங்க நிறைய தமிழ் மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க. உள்ள போய் நாங்க வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம், அவ்வளவு அழகா ரசிச்சு ரசிச்சு ஒன்னொன்னு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஆர்ட் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இதெல்லாம் கண்டிப்பா போய் பாருங்க. இங்க வெளியிலயும் இந்த மாதிரிலாம் வீடு இருந்தது, பட் அதெல்லாம் நிறுத்தி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படின்னு சொன்னாங்க, அங்க போய் பார்த்தோம். ஆனா உள்ள அலோவ் பண்றது கிடையாது, அதனால வெளியில பிக்சர் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க இருந்து காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட் போனோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில முனீஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஆன்டிக் ஷாப்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஆன்டிக்ஸ்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இங்க ரொம்ப அரிதான நிறைய ட்ரெஷர்ஸ் இங்க கிடைக்கும். நகரத்தார் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க டிராவல் பண்ணி நிறைய அவங்க சேர்த்த பொருட்கள் எல்லாம் இங்க பார்க்கலாம். இங்கிலாந்து, சைனா, பெல்ஜியம், செக்கோஸ்லோவாக்கியா அந்த மாதிரி வெவ்வேறு நாட்டுல இருந்த பொருட்களும் நம்ம இங்க பார்க்கலாம். அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள் முக்கியமா. ஆக்சுவலி இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ டைம் போறதே தெரியல. ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கி பார்த்தோம். ஆக்சுவலி இங்க இருக்க எல்லா பொருளுமே வாங்கணும்னு ஆசைதான், ஆனா வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இந்த ஆன்டிக் மார்க்கெட்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சிலர் வந்து புது பொருளையே பழசுன்னு கூட சொல்லி ஏமாத்தலாம். பட் நிறைய பேரும் ஜெனுவினா இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி ப்ரைஸும் பார்க்கின் பண்ணி வாங்குங்க. ஸோ இங்கேயே நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் எங்கேயும் போகலை. நான் இதை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், நேராக ஹோட்டல் போயிட்டு அங்க கிட்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் கேம் ரூம் இருந்தது, அங்கெல்லாம் விளையாண்டுருந்தோம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணல. ஸோ இன்னைக்கு ரெண்டாவது நாள் எங்களுக்கு இப்படிதான் போச்சு. ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மூணாவது நாள். இன்னைக்கு தான் நாங்க சென்னை திரும்ப வேண்டிய நாள். ஸோ காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நாங்க சிதம்பர விலாஸ்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரிலாக்ஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்புறம் சிதம்பர விலாஸ இன்னைக்கு தான் நாங்க நல்லா சுத்தி பார்த்து வீடியோ எடுத்தோம். ஸோ சிதம்பர விலாஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா, பஃபே தான். ஸோ நிறைய வெரைட்டி இருந்தது, கான்டினென்டலும் இருந்தது, ஆத்தென்டிக் செட்டிநாடு ஃபுடும் இருந்தது. ஸோ நமக்கு எது பிடிக்குமோ நம்ம எடுத்து சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இதை தவிர லைவ் தோசா கவுண்டர், பணியாரம் கவுண்டர் எல்லாம் கூட இருந்தது. நம்ம ஆம்லெட் கேட்டால் கூட ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்லா கவனிச்சாங்க. Thank you.
டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே தான். நான் கடைசி நாள் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன், மற்ற நாள்லாம் எடுக்கலை. நல்லா ரிலாக்ஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் சிதம்பர விலாசம் சுற்றி வீடியோ எடுக்க கிளம்பிட்டோம். இது நான் அப்போ எடுத்த பிக்சர்ஸ். வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன், நான் லிங்க் தான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்போ இங்கிருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு கானாடுகாத்தான் கிளம்பினோம். அங்கே கானாடுகாத்தான்ல மகாராஜா பேலஸ் இருக்கு, ஸோ அது பார்க்கலான்னு போனோம். ஆனால் அதுவும் உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது, ஸோ வெளியில இருந்து பிக்சர் மட்டும்தான் எடுத்தோம். இதையும் நீங்க மூவிஸ்ல பாத்திருப்பீங்க. ஸோ இங்க வந்து கிளிஜோசியம் சொல்ற ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறமா செட்டிநாடு சாரி ஹேண்ட்லூம் வீவிங் சென்டர் அது போய் பார்க்கலான்னு போனோம். அதுவும் இங்க பக்கத்துலயே தான் இருந்தது. இந்த காட்டன் சாரி எப்படி வீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து யூஜி வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படித்தேன், ஸோ எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால காலேஜில் படித்ததெல்லாம் இப்போ வந்து திரும்ப பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸோ இங்கே வந்து அவங்க சாரீ செல் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் சாரீ தான் நான் வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க, எங்களோட செட்டிநாடு ட்ரிப் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை திரும்பிட்டோம். அடுத்த நாள் எல்லாருக்கும் ஸ்கூலெல்லாம் இருந்தனால நாங்கள் நைட்டே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 11:30 சென்னை ரீச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.